ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை ரெடி பண்ணி நீங்கள் ஹேரில் தடவுறப்போ உங்கள் முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி முடியை நல்லா அடர்த்தியாக நல்லா கருமையாக வந்து மாற்றி கொடுக்கும். இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்துருக்கேன், எந்த பக்குவத்தில் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது ஷாம்பு தான் எடுத்துருக்கோம். இன்றைக்கி முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ஹேர் வாட்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காண்டி தான் ஷாம்பு வந்து நம்ம எடுத்துருக்கோன்னே சொன்னால், ஷாம்பு வந்து நம்ம ஹேரில் தடவுறப்ப முடியில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அத்தனையுமே சரி பண்ணி முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்குறதுக்கு ஷாம்பு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷாம்புவை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் எந்த ஷாம்புனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அது வந்து நம்ம ஹேரில் முக்கியமாக அந்த அழுக்குகளை வந்து நீக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரிசல்ட்டு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம ஷாம்பு வந்து எடுத்திருக்கோம். இப்போ நல்ல ஒரு க்ளீனான பவுல் வித் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஷாம்பு கரெக்டாக இது வந்து இருக்கும். ₹1 ஷாம்பு நான் எடுத்துருக்குது. நீங்கள் எந்த பிராண்டட் ஷாம்பு எடுத்தாலும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு தாராளமாக எடுத்துக்கலாம். ஷாம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஹேர் வாட்டருங்கிறனால கொஞ்சம் அதிகமாகவே நான் சேர்த்துருக்கேன். இப்போ நார்மலாக நீங்கள் ஷாம்பு அப்ளை பண்ணுறீங்கன்னா தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மணிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்தாச்சு. நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா. அப்போ தான் அடுத்த பொருள் நம்ம சேர்க்குறப்ப கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது செம்பருத்தி இலையோட பொடி தான். முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்கக்கூடியது. முடி உதிர்தல் ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படின்னா அதை கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சிக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு செம்பருத்தி இலையோட பொடியை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரிஜினல் இலை கிடச்சிச்சுன்னா நல்லா அரைச்சி பொடி பக்குவத்துக்கு எடுத்துக்கோங்க. ஒரு அருமையான பக்குவத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்டுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா வேப்பிலை பொடி தான். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெயின் பொடுகு, முடி உதிர்தல் ப்ராப்ளங்கள், முடியில் ஏற்படக்கூடிய அரிப்புகள்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த வேப்பிலையோட பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம வேப்பிலை பொடியும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது மருதாணி இலையோட பொடி தான். முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்குறதுக்கும் முடி உதிர்தல் ப்ராப்ளங்களை கட்டுப்படுத்தி கொடுக்கறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு மருதாணி இலையோட பொடியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த வேப்பிலை பொடியும் ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ரெமெடி ரெடியாகிட்டு இருக்கு.
லாஸ்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது, வெந்தயம் தான் நம்ம ஆட் பண்ண போறோம். முடி உதிர்தல் ப்ராப்ளங்களுக்கும் முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்கறதுக்கும் இந்த வெந்தயம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வெந்தயத்தை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. இப்போ ரெமெடி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இது கூட விட்டமின் இ கேப்சூல் இல்லாட்டி கோக்கனட் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. முடிக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் நல்ல ஒரு க்ளோயிங்னஸும் கிடைக்கும். சேர்த்து உங்கள் ஹேரில் எல்லா இடத்துலையும் பரமணிக்கு ஃபஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதே மணிக்கு நீங்கள் ஒரு மாதம் தொடர்ந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறப்ப முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி முடி உதிர்தல் ப்ராப்ளங்களையும் கட்டுப்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.